Thank you, Jesus. 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 பரிசுத்தமுள்ள பிதாவே, இன்றைக்கும் சந்நிதியில் வர நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றி சொல்கிறோம். எங்களுடைய சந்நிதியில் அர்ப்பணிக்கிறோம். எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்படும். உன் நாமத்தை நீர் மையப்படுத்திக் கொள்ளும். யோபு 26 அதிகாரத்தில் நீர் எங்களுக்கு என்னென்ன காரியங்களை கற்றுக் கொடுக்க விரும்புகிறீரோ நாங்கள் அத்தனையும் கற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை நீர் தருவீராக. உடைய வார்த்தைக்கு நன்றி சொல்கிறோம். கிருபைக்கு நன்றி சொல்கிறோம். இரக்கத்துக்கு நன்றி சொல்கிறோம். எங்களோடு பேசுவீராக, இடைப்படுவீராக. இயேசுவி நாமத்தில் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. சபையார் அனைவரும் தயவுசெய்து உட்கார்வோம். இந்த கால வேளையிலே ஆண்டவர் நம் அனைவருக்கும் நன்மை செய்து இன்றைக்கு அவர் சந்நிதியிலே அமர்ந்து அவர் வார்த்தையை கேட்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இன்றைய தியானம் யோபு 26 அதிகாரம். நேற்றைக்கு சூகியனாகிய பில்தாத் பேசின வார்த்தைகளுக்கு இன்றைக்கு யோபு பதில் தரப்போகிறார். ஜோப் இஸ் கோயிங் டு ரெஸ்பாண்ட் டு பில்தாத். ஜோப்ஸ் ரெஸ்பான்ஸ் என்று சொல்லலாம். இதில் யோபு என்ன பேச வருகிறார் என்றால், தேவனுடைய மகத்துவத்தை பற்றி பேசப்போகிறார். உண்மையான ஞானத்தை பற்றி பேசப்போகிறார். தேவனுடைய மகத்துவத்தை பற்றியும் உண்மையான ஞானத்தையும் பற்றியும் பேசப்போகிறார். நேற்று பேசின பில்தாத் அவரும் தேவனுடைய வல்லமையை பற்றி பேசினார். ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் நீதிமானாக இருக்கக்கூடுமோ, சுத்தமாக இருக்கக்கூடுமோ என்று பேசினார். இன்றைக்கு யோபு பில்தாத்துக்கு பதில் கொடுக்கும்போது அவர் கேட்கறது என்னவென்றால், உங்களுக்கு பேச தெரியுதா, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தெரியுதா? இந்த வார்த்தைகளை நாம் படிக்கும்போது நம்ம நிறைய நேரத்தில் பேச தெரியாமல் பேசிடுறோமோ, ஹெல்ப் பண்ணுறோன்னு போய் உபத்திரம் பண்ணி விட்டுறோமோ அப்படின்னு தோணுது. நம்ம எப்போதும் ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ண போகும்போது உண்மையில் இது ஹெல்ப்பாக இருக்குமா, உபத்திரவமாக இருக்குமா நம்ம பார்க்கணும். அடுத்து ஹெல்ப் பண்ணுறதுனால நமக்கு உபத்திரவம் வந்தால் நம்ம அந்த உபத்திரவத்தை தாங்க முடியுமான்னு நம்ம பார்க்கணும். புரிஞ்சுக்க, நம்ம யாரும் ரட்சகர்கள் இல்லை, ஒரே ரட்சகர் தான். அவர் பேர் என்ன பேர்? இயேசு. உலகத்தில் வேறு யாரும் ரட்சகர்கள் இல்லை. நம்மளும் போய் என்னை காப்பாற்றுன்னு யார்ட்டையும் சொல்கிற அளவுக்கு யாரும் ரட்சகர் இல்லை. நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் ரட்சகர் யார் தான்? இயேசு. நம்மளாலேயும் யாரையும் காப்பாற்ற முடியாது, மற்றவங்களாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாதுங்கிற முடிவுக்கு நம்ம சரியாக வந்தாலே நம்ம சரியாக ஹெல்ப் பண்ணுவோம். இல்லை அளவில்லாமல் கால் எடுத்து வச்சுட்டு நம்ப மாட்டிக்குவோம். இல்லைனா உதவி பண்ணுறேன்னு போய் இன்னொருத்தவங்களை எதில் தள்ளிடுவோம், உபத்திரவத்தில் போயிடுவோம். இது கைகளில், கால்களில், உடலில், பணத்தில் உதவி செய்கிறது மட்டுமல்ல, தேவஜனமே வாயில் பேசுகிற வார்த்தைகளில் கூட ஹெல்ப் பண்ண போய் நம்ம பேசுகிறதுனா இடம் உபத்திரவத்தை கொடுக்கும். ஆக கர்த்தர் நம்மை ஊழியத்துக்கு அழைத்திருக்கிறார். நம்ம எப்போதும் நிறைய பேருக்கு ப்ரே பண்ணுற வேலை தான் இருக்குது. நேற்றைக்கு கூட நான் ஒரு ஞானஸ்தானம் கொடுக்க போனேன். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற ஒரு மகள் இயேசுவை ஏற்றுக்கிட்டு எனக்கு ஞானஸ்தானம் கொடுங்கய்யா அப்படின்னாங்க. வீட்டில் போய் ஞானஸ்தானம் கொடுத்துட்டு வந்துருக்கிறேன் நேற்று நைட்டு. அதுதான் தெலுங்கு சர்ச்சைக்கு வர முடியாமல் போயிடுச்சு. நான் சொன்னேன், இந்த மாதிரி நிலைமையில் எல்லாத்தையும் கூட விட்டுட்டு என்ன பண்ணுவேன், வருகிற ரட்சிக்கப்படுகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாக இருக்கும். ஒரு மனம் திரும்புகிறவன், ஒரு மனுஷன் மனம் திரும்பினான்னா போதும். அந்த மகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கக்கூடிய கிருபையை கொடுத்தார். யோபு கேட்குறார்னா, பில்தாத் நீ பேசுறியே இல்லை, நீ பேசுவதனால் ப்ராக்டிக்கலாக யாருக்காவது ஹெல்ப்பு இருக்கிறதா பாருங்கள். செகண்ட் வர்ஸில் சொல்கிறாரு, திடன் இல்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய், பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய். ஜனங்க எப்போதும் நம்மளை பார்க்கும்போது இவர் கையிலேருந்து ஏதாவது நல்லது கிடைக்குமான்னு பார்க்குறாங்க. என் கையில் நல்லது இல்லாததுனால என் கையில் உள்ள கெட்டதை நான் கொடுத்துட்றேன். இந்த கோவிட் பீரியடில் சில நேரத்தில்
பொருள்கள்லாம் மார்க்கெட்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுல, ரோட்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுல. அப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் உள்ள அன்னச்சி கடைக்கெலாம் நம்ம போனோம்னா நல்ல பொருள் எதுவுமே இருக்காது, எல்லாம் முடிச்சிட்ருக்கோம். பழைய வெங்காயம் காஞ்சி சுருங்கி போயிருக்குமா அது, ரைட்டா? சின்ன வெங்காயம் சீக்கிரம் அழுகாது அது. அப்புறம் பீட்ரூட்டு, ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கிற பீட்ரூட் எப்படி இருக்கும், அப்படியே அப்படியே பிடிச்சா அமுங்குது, தக்காளி மாதிரி இருக்குது. ஏன், ரொம்ப நாள் ஓடுது. புது பொருள் இல்லைனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, பழைய பொருள் கொடுக்குறாரு. வெண்டைக்காய் சுருங்கி ரீஃபில் மாதிரி, தடி ரீஃபில் ஸ்கெட்ச் பேனா மாதிரி அப்படியே இருக்குது. ஆமாம், ஒன்று ரஃபாக இருக்குது, இல்லைன்னா அப்படியே முறுக்கிக்கிட்டு இருக்குது, பைப்பு மாதிரி இருக்குது. ஆமாம், இப்படிலாம் வச்சுருக்கிறாரு. கேரட் எப்படி இருக்குது, அப்படியே சுருங்குது, சுருங்க மட்டும் இல்லை ரப்பர் மாதிரி இருக்குது. என்னங்க நினச்சின்னா புது சரக்கு வரல, அதனால் என்ன சரக்கு தரேன், பழைய சரக்கு தரேன். தெய்வ ஜனமே, ஒரு நாளைக்கு ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை கூட எடுத்து நம்முடையதை ஆக்கலைன்னா நம்ம கையில் என்னங்க இருக்கும் நல்லது மற்றவங்களுக்கு கொடுக்க. If you don't have anything good, you won't give. அப்ப அந்த அணைச்சி கடையில் போய் ஸ்டில் காசு கொடுத்து வாங்கிட்டு வருவோம், என்ன பொருள்பா சொல்லுப்பா, எல்லாம் கெட்டு போனது அது இது. ஆமாம், பழைய ஸ்டாக்கு இவ்வளோ நாள் ஓடாததெல்லாம் வரும். அந்த நிலைமைக்கு ப்ரே பண்ணாத ஒரு மனுஷன் போயிடுவான், வசனத்தை படிக்காத ஒரு மனுஷன் போயிடுவான். ஃபீடிங் த்ரூ த வேர்ட் ஆஃப் காட் டெய்லி, தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை படிக்கும்போது புது புது ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், தருவார். நம்மளும் மற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோம், ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருத்தரை பார்த்து கேட்கல, மூணு பேர் அவர்கிட்ட பேசினாலும் ஒருத்தனை பார்த்து கேட்குற கேள்வி இது மூன்று பேருக்கும் பொருந்தும். மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமான் இருப்பது எப்படின்னு என்னை நீ கேட்ட, பரவாயில்ல நான் நீதிமானாக இருக்கிறேன்னு நான் சொல்லலை, ஆனால் என் நரம்ப தொட்டுட நீ, என் மனதை டிஸ்டர்ப் பண்ணின நீ, உன்னை பார்த்து நான் கேட்குறேன், உனக்கு பேச தெரியுதா, உன்னுடைய ஞானத்தினாலே திடன் இல்லாதவனுக்கு ஒத்தாசை பண்ணினாயா, டு யூ ஹாவ் டிட் யூ கிவ் எனி திங் குட் டு மீ, எனக்கு நீ ஏதாவது நல்லது செஞ்சியா, நல்லது கொடுத்தியா. நல்லா யோசித்து பார்க்க வேண்டும் தேவஜனமே, என் வாயினால் மற்றவங்களுக்கு நல்லது வரும், என் கையினால் மற்றவங்களுக்கு நல்லது வரும். ஆபிரகாமை அழைத்தார், பூமியில் உள்ள ஜனங்களெல்லாம் உனக்குள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி உன்னை தெரிந்து கொண்டேன். நான் உங்களுக்கு சொல்லிட்டேம்மா, என்னைக்கு ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறோமோ நம்ம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்போம். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் சாத்தாம் பக்கம் போனோம், மற்றவங்களுக்கு சாபமாக இருப்போம். அவங்க வாயை திறந்தாங்களோ அவங்க வாயை அடித்து நான் நல்லவன் நல்லவன் சொல்லுன்னு சொல்லுவோம், ரொம்ப நாள் சொல்ல மாட்டான். நான் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டு கேட்குறேன். ஹாவ் யூ எவர் ஹெல்ப் எனி ஒன் வித்தவுட் ஹெல்ப், வித்தவுட் பவர்? ஸ்ட்ரென்த் இல்லாதவனுக்கு யாருக்காவது இது வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கியா? ஹவ் யூ எவர் டன் இட்? பண்ணியிருக்கியா? உடம்பு சரியில்லாதால் யாராவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிருக்கியா? தூக்கிட்டு போயிருக்கியா? நீ பேச வந்துட்ட அப்படின்ற மாதிரி இருக்கு. ஏதா திடன் இல்லாதவனுக்கு எப்போதாவது ஒத்தாசை பண்ணியிருக்கிறாயா? என்ன ஒத்தாசை? இல்லை, எங்கள் அம்மா சொன்னாங்க, யாரோ ஒரு ஆன்ட்டிக்கு உடம்பு சரியில்லையா, அவங்களுக்கு ப்ரே பண்ண போனாங்களாம், ப்ரே பண்ணிவிட்டு அவங்க வீட்டில் வந்து சமைக்கக்கூட அவங்களால முடியலையா, போய் சூடாக ஒரு கஞ்சி வச்சு கொடுத்தாங்களாம், அந்த அம்மா குடிச்சிட்டு தெம்பாயிருச்சா, அவங்க ஃபேமிலியும் அதை சாப்பிட்டாங்களாம். இப்போ எப்படி ஒத்தாசை பாருங்கள். நம்ம பிரதர் ஒருத்தர் சொன்னார், அவங்க வீட்டில் எல்லாரும் ஃபேமிலியே ஃபீவரில் படுத்திருக்கு, எல்லாரும் பயப்படுறாங்க, மொத்த பேரையும் காரில் ஏற்றிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாராம். அந்த ஃபேமிலி என்ன ஆயிடுச்சு, ரிகவர் ஆயிடுச்சு. எப்படி ஒத்தாசை பண்ண போகிறோம், ஹவ் ஆர் வி கோயிங் டு டூ, ஹவ் ஆர் வி கோயிங் டு ஹெல்ப் பீப்புள்? ஒத்தாசை என்றால் உதவி. திடர் இல்லாதவனுக்கு எப்படி செய்ய போகிறோம்? தம்பி இங்கே உட்காந்துக்கிறான், அவன் சொல்கிறான் நான் தூங்கி ரெண்டு நாள் ஆச்சுன்றான், நேற்று நல்லா தூங்கினேன், அலே லூயா, கத்திரவனை ஆசீர்வதிக்கணும். நானும் பார்க்குறேன், இவனுக்கு யாரையாவது கூப்பிட்டு வச்சு, இவனை யாராவது கூப்பிட்டு ப்ரே பண்ணுவாங்கன்னு, ஒருத்தரும் பண்ணலையே. யாருன்னா அவங்களா கூப்பிட்டு ப்ரே பண்ணாங்களா? பண்ணல, நான் மட்டும்தான் கூப்பிட்டு பண்ணுறேன். அப்போ என்ன நம்ம ஒத்தாசை கொடுக்குறோம்? ஆ, நீ கூட ப்ரே பண்ணிட்டு போகலாமா தம்பி, நான் கூட தூங்காமல் இருந்துக்கிறேன், உனக்கு ப்ரே பண்ணுறேன். நேற்று மூணு பேர் தூங்க முடியல நாங்கள். ஒன்று, இவர் இன்னொருத்தர் சேகர் சர்ச்சுக்கு போகும்போது அங்கே ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்க மூன்றாவது நேற்றுக்கு ஒருத்தவங்க ஞானஸ்தானம் கொடுக்க போனோம். அவங்க நான் சொல்லிட்டா இயேசு ராஜா மூணு பேரையும் தூங்க வச்சார். நேற்று நைட் நான் அஞ்சு முறைக்கு மேலே ஏஞ்சேன். அப்போல்லாம் இவனை நினச்சி இவனுக்காக நான் ப்ரே பண்ணேன், ஆண்ட வரை இவன் தூங்கணுன்னு. சாத்தான் என் மனசில் சொன்னான், தூங்காதன நீ தூங்க வைப்பியா, உன்னை எழுப்புறம் பார் அப்படின்னு என் மனசில் கேட்டான். நான் சொன்னேன், எப்பா தூங்காதன நான் ஏன்டா தூங்க வைக்கிறேன்னே, தூங்காதனே ஏசாமி தான் தூங்க வைக்கிறேனாரு. நீ முடிஞ்சா அவரை தொட்டுப்பார், அலையிலையா என்னையும் தொட்டுப்பார், முடிஞ்சா உன் கதை கந்தல்றா சாத்தானே போ அப்படின்னு பாருங்க. எனக்கு தூக்கம் வந்துருச்சு, பிசாசுக்கு எதிர்த்து நிலவனவங்களை விட்டு ஓடி போவான்.
மகனே மற்றவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். ப்ளீஸ் ப்ளீஸ் ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அடுத்தடுத்த வேலையை அவசியம் இல்லாத வேலைகளை செய்யாதீங்க. நீங்கள் டிசைப்ளிங் செய்ய வேண்டும். திடீர்னு இல்லாத மக்களை தேடி போய் அவர்களுக்கு ஒத்தாசை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா ஆமென். பலனற்ற கையை நீ என்ன பண்ண எப்பனா ஆதரிச்சிருக்கிறியா? தேர்ட் ஃபோர்த் வேஸ்ல வசனத்தை சொல்ற, ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி உசாவது துணையாக இருந்து மெய் பொருளை குறைவர அறிவித்தாய்? ஹாவ் யூ கவுன்சில் ஒன் ஹூ ஹேஸ் நோ விஸ்டம்? இன்னைக்கு நான் நிறைய பிள்ளைங்களுக்கு காலையிலேருந்து உன்னோட டெய்லி ரொட்டீன் அனுப்புனேன். அதை பார்த்ததும் உங்களுக்கு டென்ஷனாக இருக்கும், டா நமக்கு இப்படி போட்டாரு அப்படின்னு. எனக்கு தெரில, உங்களை ஞானத்தின் வழியில் இழுக்கிறதுக்கு நான் தலைக்கீழே நின்று பம்பரம் மாதிரி சுற்றினாலும் வர மாட்டீங்க, அங்கேயே தான் இருக்கிறீங்க. வேறு வழியில் நான் இழுத்து கொண்டு வந்து தான் ஆக. ஐ நீட் டு புல் யூ பேக். இல்லைனா உங்கள் டைம் டேபிள் நான் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் எப்போ எழுச்சிக்கிறீங்க, எப்போ சாப்பிட்றீங்க, எப்போ தூங்குறீங்க, எங்கே போகிறீங்க, எங்கே வரீங்க, என்ன பண்ண போகிறீங்க, ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஞானம் பிளான் பண்ணோம், இன்னைக்கு இது பண்ற, நாளைக்கு அது பண்ற, ஒரு மாசம் கழிச்சு இது பண்ணுவேன், ஒரு வருஷம் கழிச்சு இது பண்ணுவேன், ரெண்டு வருஷத்தில் இதை சாதிப்பேன் என்று ஞானம் சொல்லுகிறதில் கூட்டி கொண்டு வந்திருக்கியா பில்தாது? ஹல்லேலூயா. எதை வச்சு ஆப்ரேட் பண்ண போறோம்? ஞானம். ஞானம் இல்லாதவனுக்கு எப்படி நீ ஹெல்ப் பண்ண? ஹேவ் யூ எவர் கவுன்சல்ட் ஹூ ஹேட் நோ விஸ்டம்? பிரதர் சிஸ்டர், பவர்ல சாதிக்கணும்னு நினைக்கிறவர்களே, தேவனுடைய பவர்ல சாதிக்கலாம், உங்க பவர்ல சாதிக்க முடியாது. பணத்தில் சாதிக்க வேண்டும் நினைக்கிறவர்களே, கவனிங்க, இந்த காலத்தில் நமக்கு உதவியாக இருக்க போகிறது ஞானம் மட்டுமே. உங்கள் உடம்பை ஞானமாக பார்த்துக்கணும், குடிக்கிற தண்ணி ஞானமாக குடிக்கணும், குளிர் காலத்தில் எப்படி நடந்துக்கணும் ஞானமாக இருக்கணும், பைக் எப்படி ஓட்டணும் ஞானமாக இருக்கணும். பெரியவங்க சொல்லுவாங்க, ஆத்திரக்காரனுக்கு வேகம் விவேகம் அல்ல. நம்ம பெரியவங்க அழகாக நமக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. வி ஆர் கோயிங் டு ஆப்ரேட் த்ரூ விஸ்டம். ஹல்லேலூயா சொல்லுங்க. நான் தேவன் கொடுத்த ஞானத்தினாலே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறேன். ஆமென். மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய். அதாவது என்ன சொல்றாருன்னா, யாருக்காவது அறிவு கம்மியாக இருந்தால், ஹவ் யூ கிவன் சவுண்ட் அட்வைஸ்? அறிவு குறைவாக இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணியிருக்கியா? பாருங்க, இன்னொருத்தர் கூட சேர்ந்து நம்ம பாடுபட முடியாது, ஆனால் இன்னொருத்தருக்கு ஐடியா கொடுக்கலாம், அந்த ஐடியாவில் அவங்க வெற்றி பெறுவாங்க. ஆமென். எனக்கு நிறைய நண்பர்கள், நிறைய பெரியவங்க, நிறைய பேர் கொடுத்த ஆலோசனை தான் நான் இப்படி நிற்கிறேன். எனக்கு தெரியுது, எனக்குள்ளே ஒன்றுமே இல்லை, ஜீரோவாக தான் இருந்தேன். ஒவ்வொரு பெரியவங்களோட அட்வைஸ் கேட்க கேட்க தான் நான் கட்டப்பட்டது போல். இன்றைக்கு ஒவ்வொருத்தரையும் பார்த்து சொல்கிறார், உங்கள் குறைவை நிறைவாக வேண்டும் என்றால் உங்களுக்கு ஆலோசனைகள் அவசியம். உங்களுக்கும் ஆலோசனை அவசியம், நீங்களும் மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும். நாங்கள் சொல்லிட்டோமா, நீங்கள் ஆலோசனை கொடுக்க போனீங்கன்னா அவன் வளர்ந்துருவான், நீங்கள் கெட்டுவீங்கன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் ஆலோசனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் அவனுக்கு மேலே போயிடுவீங்க, இன்னும் நீங்கள் மேலே போவீங்க. கேட்குறார் பில்தாதை பார்த்து, யாருக்காவது ஆலோசனை நீ கொடுத்து இருக்கிறியா? ஆமென். ரொம்ப நாளுக்கு முன்பதாக எங்களுடைய தாய் சபையில் ஒரு ஊழியக்காரையை பார்த்தேன். அந்த அம்மாவுக்கு உடம்பு முடியல. ஏற்கனவே 3 மாதம் 6 மாதம் போராட்டத்துக்கு பிறகு அவங்க ஜெயித்து வந்தாங்க. ஜெயிக்க முடியாத சில பிரச்சனைலாம் அவங்களுக்கு எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்தாங்க. அப்போ நான் அவங்க கையில் கேட்டேன், எப்படி பாஸ்டர் நீங்கள் ஜெயிச்சிங்க? நானும் பிரச்சனை வரும்போது பயப்படுறேன்னு அவர் சொன்னது, நம்பர் 1, சங்கீதம் 91 சொல்லிக்கிட்டே இருப்போம். என்ன பண்ணுவோம்? பிரச்சனை முடிகிற வரைக்கும் குடும்ப ஜபம். இப்போ ஃபீவர் வந்துருச்சு, காலையிலையும் பண்ணுவோம், மதியம் பண்ணுவோம், நைட்டும் பண்ணுவோம், படுத்துக்கினாது பண்ணுவோம். திருவிருந்து நைட்டில் எடுக்காமல் படுக்க மாட்டோம். நான் சொல்கிறேன், நிறைய பிள்ளைங்க காமெடியாக பார்க்குறீங்க, என்ன என்ன இவரு நான் ஒன்றாப்பா அப்படின்ட்டு நீங்கள் போகிறீங்க. டாக்டர் கையில் கூட 10 மணி நேரம் நிற்பீங்களா தவிர 1-2 நிமிஷம் எடுக்க மாட்றீங்க. சவுண்ட் அட்வைஸை கேர் பண்ணவே மாட்றீங்க. ரட்சிக்கப்படாத உங்கள் பெற்றோர் கூட ஜபம் பண்ணிட்டு கொடுங்க, அவர்களையும் ரட்சிப்பார். எவ்வளோ நாள் ஞானம் இல்லாமல் ஆப்ரேட் பண்ண போகிறீங்க? ஆமென். ஆண்டவருடைய வசனத்துக்கு மேக்ஸிமம் கீழ்ப்படிவோம். ஏன்னா இந்த ஸ்டெப்பு கரெக்டாக குழியில் நிற்கிற மாதிரி இருக்குது. சாத்தான் கவுத்து விட்ருவான், ரிலாக்ஸ் பண்ணுற டைமில். இது எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து பொத்தகாய் சொன்னது போல், இது மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, இது ப்ரே பண்ணுற காலம். அப்போ ஆபத்து நேரத்தில் என்ன பண்ணோம்? அவர் காலில் விழுந்துடணும், ப்ரே பண்ணும். ஏதோ ஒரு வழியை அவர் திறக்கும் வரை அவர் பாதத்தில் இருந்து வழியை பெற்றுக்கொண்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம பிரச்சனைக்காக வாங்கிட்ட பிறகு மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். பாஸ்டர் கையில் ப்ரே பண்ண வரோம், பாஸ்டர் ப்ரே பண்ணுறாரு, நின்று போராடுறாரு, அவர் எப்படி இஷ்டத்துக்கு பண்ணுறாரா? அவர் அந்த பாதையில் போய் கற்றுக்கிட்டு வந்ததை உங்களுக்கு சொல்லித்தரார். நீங்கள் போய் கற்றுட்டு வந்தீங்கன்னா எத்தனை ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ ஹெல்ப் பண்ணலாம். இன்னும் எவ்வளோ நாள் பொறுப்பு இல்லாமல் நம்ம பேசிகிட்டே திரிய போகிறோம். இன்றைக்கு பொறுப்புள்ளவர்களாக மாறப்போகிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்கள், நாங்கள் எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க போகிறோம், மெய்ப்பொருளை சொல்ல போகிறோம். ஹல்லேலூயா. ரியாலிட்டி ரியாலிட்டி.
ஜனங்களுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? தேவ ஜனமே, கையில் பணம் வந்தால் வெற்றி சத்தியமாக கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தரும், அதனுடைய வேதனையை பணம் என்பது ஆசீர்வாதம் என்று சொல்ல மாட்டேன். பணத்தோட அத்தனை ப்ராப்ளம் வரும், வியாதி வரும், பில்லி சூனியம் வரும், மந்திரம் ஒர்க் அவுட் ஆகும், தந்திரம் ஒர்க் அவுட் ஆகும், யாரோட பணம் ஏமாற்றப்பட்ட பணம் உங்ககிட்ட வந்துச்சு அவன் சாப்பிடலாம், உங்கள் மேலே வரும், ரத்தம் கலக்கும், எல்லாம் வரும். அப்போ மெய்ப்பொருள்னா தான் பணம் வரும்போது கூட என்ன பண்ணும், ஃபில்டர் பண்ணும். அவசியம் இல்லாதது வர கூடாது, அந்த வழிக்கு நம்ம போக கூடாது. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவா, உன் கையில் நீ உழைக்கணும். இன்றைக்கி யார் இதெல்லாம் உலகத்தில் பேசுகிறாங்க? எல்லாமே உழைக்காமல் எப்படி வர முடியுமோன்னு தான் பேசுகிறாங்க. ஆனால் பைபிள் வேற சொல்லுதே, இந்த மெய்ப்பொருளை யார் சொல்லுவது? யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்துல புறப்பட்ட ஆவி யாருடையது? இப்போ பாருங்கள், ஐயா யோபு ஐயா அவனை பார்த்து கேட்குறேன், ஹீ இஸ் வெரி வண்டர்ஃபுல். இது பில்தாத்தை பார்க்கறது கேட்குறான்னு நம்ம நினச்சிக்குவோம், நான் நம்மளை பார்த்து கேட்குறதாவே நினச்சிப்போம், கரெக்ட் தானே? பைபிள் வந்து நம்மளை பார்த்து ஏய் அப்படின்ச்சின்னா நம்ம ஏற்றுக்கணும், நம்ம திரும்பி அதை பார்த்து அப்படி ஏன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அது ஆண்டவருடைய வார்த்தை. பில்தாத்தை பார்த்து கேட்குறதா வேணா, நம்மளை பார்த்து கேட்குறதாவே எடுத்துக்கலாம். இப்போ நம்மளை பார்த்து கேட்குறாரு, என்ன பிளானில் நீ ஊழியம் பண்ணுகிற, நீ என்ன நல்ல வார்த்தையாக இருக்குன்னா கொடுத்த கவனிங்க. உலகத்தார் பேசுகிறது போல் நீங்கள் பேசுனீங்கன்னா, நீங்கள் யார் கூட பேசுகிறீங்களோ அவங்களுக்கு உங்களுக்கும் ஒரு உறவும் இருக்காது, பிரேக் ஆகிடும். யூ ஷுட் ஷோ யுவர் அனாயிட்டிங். உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் தான் மற்றவர்கள் காண வேண்டும். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேலிருக்கிறார், சிறுமைப்பட்டவனுக்கு சுவிசேஷம் கூற அவர் என்னை அபிஷேகித்திருக்கிறார். அவர் நம்மளை அபிஷேகித்தது பிறகு உலகத்து மக்களை போல எத்தனை இடத்துல காட்டுவீங்க? வரவங்க போகிறவங்க எல்லாரு கூட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஆகிட்டு அவன் நீயா நானா நீயா நானான்னு எல்லாரு கூட போயிடுவீங்களா? கிடையாது. பில்தாத்தை பார்த்து கேட்டார், யாருக்கு அறிவை போதித்தாய்? பில்தாத் ஒரு முறை என்ன பண்ணார்னா, இந்த நாலாம் அதிகாரத்தில் நிறைய பேசிட்டார், பேசிட்டு அவருக்கு ஒரு ஆவி வந்ததாகவும் அந்த ஆவி அவருக்கு கற்றுக் கொடுத்ததாகவும் அந்த ஆவியில் கனவு கண்டதாகவும் இவர் கலங்கினாதாவெல்லாம் சொன்னார். இப்போ ஐயா கேட்குறாரு, உன்னிடத்துலேருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? என்னப்பா ஆவியில் நீ ஊழியம் பண்ண போனேன், உங்கள் ஒரு ஆவி வந்துச்சுட்டே என்ன ஆவி? ஹலோ இல்லையா, கேட்குறாரா கேட்கலையா? என்ன ஆவி? What was the power that was operating through you? உனக்குள்ள இருந்து உன்னை ஆப்ரேட் பண்ண ஸ்பிரிட் என்ன? What was it? What is the agenda? ஒரு ஃபினான்ஸ் அட்வைசர் கையில் போய் போய் ஒருத்தர் கேட்குறாரு, சார் நான் பணக்காரன் ஆகும், ஏன்னா அவர் நிறைய பேருக்கு அட்வைஸ் கொடுத்துருக்காரு, அவங்க பணக்காரன் ஆகியிருக்காங்க. அவர் கையில் போய் கேட்கும்போது, உலகத்து மனுஷன், சார் நான் பணக்காரனும். ஓகே, ஃபீஸ் கட்டியாச்சு. ஃபஸ்ட்டு கேள்வி கேட்டார், நீ ஏன் பணக்காரன் ஆகணும்? பதில் சொல்லினார். நான் பணக்காரன் ஆகணும்னு கேட்டால் அவர் என்ன கேட்குறாரு, ஏன் பணக்காரன்? தெரில சார், உன் ஃபீஸை வாங்கிட்டு போய்ட்டு நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். ஐயோ, வாட் இஸ் யுவர் அஜெண்டா? ஏன் பணக்காரா போகிற? அவர்கள் இன்னொருத்தர் போய் கேட்டாரான், அந்த அந்த குறிப்பிட்ட பெரிய பணக்காரர்கள்லாம் தங்குற இடத்துல அதுக்கு நடுவில் மையத்தில் காஸ்ட்லி வீடு எனக்கு வேணும், அந்தளவுக்கு என்ன பணக்காராக்கணும். இப்போ அவர் கேட்டாரான், உனக்கு ஏன் அந்த இடத்துல வீடு வேணும், காரணத்தை சொல்லு, நான் அந்த வழிக்கு போகிறது காட்டுறேன். காரணம் சொல்ல முடியல. ஏன் சொல்ல முடியல? ஒருவேளை தப்பான காரணமாக இருந்துச்சுன்னா, இல்லை சும்மா அவன் மாமா வாங்கிட்டான் நானும் வாங்கிடுவேன். ஆமாம், ஒரு பிரதர் ஒருத்தர் பைக் வாங்கினார், நீங்கள் எங்கே பைக் வாங்கினீங்க, ஓட்ட தெரியாமல் நிறுத்திருக்கீங்களே, எதிர் வீட்டுக்காரன் வாங்கிட்டான், ஊர்லேருந்து மச்சா வந்தானா தான் பைக் எடுக்கும், அந்த பைக் எங்கே தான் இருக்கும்? வை டு யூ பை த பைக்? தானோ சி, உன் கையிலேருந்து புறப்பட்டு உன் ஆப்ரேட் பண்ணுற ஆவி என்ன ஆவி? இன்னைக்கு காலையில் ஏன் மார்னிங் டியூஷனுக்கு வந்திருக்கீங்க? தெளிவாக ஜீசஸை பார்த்து சொல்லுங்கள், உங்களை பார்க்க வந்துக்கிறேன் ஜீசஸ். இடையில நமக்கு ஒரு டீ கிடைக்கலாம், இல்லை பாக்கெட்டுக்கு நமக்கு ஒரு 200-300 ரூபாய் கிடைக்கலாம், இல்லை முடிஞ்ச பேருக்கு நீ புதன்கிழமை ஃபாஸ்டிங் போய் ஒரு கறி சோறு கிடைக்கலாம், எல்லாம் கிடைக்கட்டும் சாமி. ஆனால் அஜெண்டா ஒன்றுக்கு சாமி, நான் உன்னை பார்த்துட்டு போயிடுறேன் சாமி. கரெக்டாக வைங்கப்பா, கரெக்டாக பேசுங்கப்பா. ஆமென். ஹலோ இல்லையா, எத்தனை பேர் ஜீசஸை நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்க? நான் கன்ஃபார்ம்டாக அவரை பார்க்க வந்திருக்கேன். எனக்குள்ள ஒரு ஆசை, அப்படியே நின்றுட்டு இருக்கும்போது எங்கனா ஒரு மூலையில் அவரை பாத்திர மாட்டேனான்ற ஒரு எண்ணத்தோடு தான் நான் கண்ணை அடிக்கடி திறந்து பார்க்குறேன். நீங்கள் கூட ப்ரே பண்ணும்போதில் அப்படி பாருங்கள், எங்கனா இது நடுவில் ஒரு காட்சி அழிச்சிடு சாமி, இது உங்களுடைய ஆலயம். திரும்ப திரும்ப சொல்கிறது, உங்கள் சர்ச்சி பார்க்கறதுக்கு சிம்பிளாக இருக்கலாம், மழை பெஞ்சால் அந்த இடத்துல உடஞ்ச இடத்துலலாம் ஒழுகலாம், கரண்ட் ஆஃப் ஆயிடலாம், பில்டிங் பழைய பில்டிங்காக இருக்கலாம், ஆனால் அங்கே வர இயேசு உண்மையான இயேசு. என்ன ஐயா, இந்த ஐயாவை பார்க்க வரல, இயேசு சாமியை பார்க்க வரீங்க? நீங்கள் சொல்லுங்கள், என்னைக்காவது ஒரு நாள் அவர் தொட்டார், அந்த முட்டி வலி அப்பவே போகுது, அப்பவே போகுது, அப்பவே போகுது. அதுக்கப்புறம் எக்ரி குதிப்பீங்க,
அவர் இங்கே இல்லைன்னு நான் சொல்ல, அவர் இங்கே தான் இருக்கிறார். நமக்கு அவருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் உண்டாக வேண்டும், உண்டாக போகிறது. ஹல்லேலூயா. அருமையாக கேட்டார் பாருங்கள், எந்த ஆவியில் நீ, வாட் ஸ்பிரிட் ஹாஸ் கம் அவுட் ஆஃப் யூ, உனக்குள்ளேருந்து வெளியில் வந்தது என்ன? ஹூ ஸ்பிரிட் கேம் ஃப்ரம் யூ? நாலாம் அதிகாரத்தில் கேட்ட பில்தாத் 25 அதிகாரத்தில் இதே கேட்டார், ஒரு ஆவி பற்றிலாம் பேசினார். அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இன்னைக்கு பதில் கொடுக்கப்படுகிறது. ரைட். இன்றைக்கு இப்போ தேவனை பற்றி அவர் புகழ போகிறார் பாருங்க. ஜோப் இஸ் கோயிங் டு ப்ரைஸ் காட் அண்ட் த பவர் ஆஃப் ஹிஸ் கிரியேஷன். அல்ல இல்லையா, ஆண்டவருடைய படைப்பில் அவருடைய பவரை பற்றி என்ன பண்ண போகிறார், பேச போகிறார். ஆமீன். யோபு என்பது பெரிய ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட புஸ்தகம். உலகத்தில் உள்ள பல கேள்விகளுக்கு பதில் எங்கே இருக்குது? யோபுக்கிட்ட, யோபின் புஸ்தகத்தில் இருக்கிறது. உலகத்தில் மனிதனுக்கு பிரச்சனைகள் வந்தாலும், அந்த பிரச்சனைகளை மனிதன் தோற்று போகிற நிலைமையில் வந்தாலும், மறுபடியும் அவனை கட்டி எழுப்பக்கூடிய வல்லமை தேவனுக்கு இருக்கிறது என்பதை காட்டுகிறது. இவரளவுக்கு யாரும் விழுந்ததில்லை, இவரளவுக்கு யாரும் எழுந்ததும் இல்லை. இவரளவுக்கு யாரும் தோத்ததில்லை, இவரளவுக்கு யாரும் ஜெயித்ததும் இல்லை. இதுக்கு நடுவில் கர்த்தர் இருக்கிறார் என்பதை யோபின் புஸ்தகம் கற்றுக் கொடுக்கிறது. யோபின் புஸ்தகம் நமக்கு பல டிசீஸோட பேரெல்லாம் நமக்கு சொல்லித்தருது இல்லையா. அவர் எவ்வளோ தோலில் வியாதியில் கஷ்டப்பட்டார், எலும்போடு எலும்பு ஒட்டி கொள்ளப்படுகிறது, இதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்தார். இந்த யோபின் புஸ்தகம் ஆஸ்ட்ரானமி பற்றிலாம் சொல்லி கொடுத்துருக்குது. நிறைய நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ போக போக அந்தந்த குறிப்பிட்ட பகுதிகள் வரும்போது நம்ம அதை பறிப்போம். பாருங்கள், யோபு 38 அதை படிக்கிறோம். யோபு 38, 31, 32 நம்ம படித்தோம்னா அதை பற்றிலாம் ஆஸ்ட்ரானமி பற்றி யோபு சொல்லியிருப்பார். அந்த கன்சலேஷன்ஸோட பேரெல்லாம், நட்சத்திர குழுமங்களுடைய பெயரெல்லாம் அவர் சொல்லி இருப்பார். இன்றைக்கி கிளவுட்ஸ் பற்றிலாம் பேச போகிறார். ஆமேன். ஆமாம், இன்றைக்கி கிளவுட்ஸ் பற்றி பேச போகிறார், மழையை பற்றி பேச போகிறார். ஆமேன். பல சயின்ஸில் உள்ள பல காரியங்களை, கிரியேஷனை பற்றி பேச போகிறார். படைப்பு எப்படி உண்டானது என்பதை பற்றி பேச போகிறார். இது தேவனால் தான் படைக்கப்பட்டது என்பதை பேசுகிறார். ஆமென். ரைட். இப்போ புலமா, ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பதாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாது இருக்கிறது. ஆண்டவர் வந்து ஆல் பவர்ஃபுல், ஆல் மைட்டி காட், ஹீ இஸ் த பவர்ஃபுல் காட் என்பதை யோபு சொல்லிக் கொடுக்கப்பார். அவருடைய பவரை பற்றி சொல்கிறார். மரணமும் அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, பாதாளம் அவருக்கு முன்னாடி ஒன்றும் இல்லை, நரகமும் மூடப்படாது இருக்கிறது, எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது என்பதை காட்டுகிறார். அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரங்கத்திலே தொங்க விடுகிறார். இனிமே அவர் நமக்கு ஸ்பேஸ் பற்றி சொல்கிறார். உத்தர மண்டலத்தை பற்றி என்ன சொல்கிறாருங்க, உத்தர மண்டலம். ஹீ ஸ்ட்ரெச்சஸ் அவுட் த நார்த் ஓவர் எம்டி ஸ்பேஸ். உத்தர் அவன் ஹிந்தியில் என்ன சொல்லுவாங்க, உத்தர் பாரத், தக்ஷின் பாரத். உத்தர் என்னது, நார்த். என்னதுங்க, நார்த், வடக்கு பக்கம். அந்த வடக்கு பக்கத்தை பார்த்து சொல்கிறார் உத்தர மண்டலம் என்று சொல்கிறது. அதை தான் த நார்த் சைடு, வானத்தில் உள்ள ஸ்பேஸை வெட்ட வெளியில் விரிச்சிருக்காராம். எங்கள் வீடு மெத்த வீடு கட்டின காலத்தில், ஓலை வீட்டிலேருந்து மெத்த வீடு கட்டின காலத்தில் பெரியவங்களாம் சொல்லுவாங்க, மேலே போய் காய போட்டு வா. அதிர்ஷ்டம் சுடுறதுக்கு அரிசியை ஊற வச்சு ஏதோ பண்ணுவாங்க. என்ன பண்ணு, ஆமாம், புட்டு செய்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க, கரெக்டினமா காய வச்சுட்டு வா, மிளகா மேலே காய வச்சுட்டு வா, மேலே போய் காய போடு, மேலே போய் காய போடு, ஒரே பெருமை தான். எங்கே போய் காய போடு, மேலே போ, மேலே போ, மேலே போ. நான் யோசிப்பேன், ஏமா மேலே போகிறது, காற்றுலே காய விட கொட்டிடும். ஆனால் யோபையா எங்கே சொல்கிறார், நம்ம ஸ்பேஸு ஓப்பனில் ஆண்டவர் தொங்க விட்டுக்கிறாரா. அல்ல இல்லையா, வேணால் 1 லிட்டர் பாட்டில் அப்படி ஓப்பனில் விடுங்க பார்க்கலாம், விட முடியாது. ஆனால் பெய்த மழை கொட்டி தீக்குத ஓப்பனில் வச்சுக்கிறார் தம்பி. அது நீ வாட்டர் டேங்க் எடுத்துமே மேலே கல்லுகளெல்லாம் கட்டி வச்சு, கல் உடஞ்சிச்சுன்னா வாட்டர் டேங்க் உடஞ்சி லீக் ஆகுது, ஓப்பனில் வச்சுக்கிறார். அலலியா சொல்லாமா. யோபின் புஸ்தகம் நமக்கு சயின்ஸ் பற்றி சொல்கிறது. உத்தர மண்டலத்தில் வெட்ட வெளியில் விரித்து, இட்ஸ் ஸ்பேஸ். இப்போ தான் ஸ்பேஸ் கிராஃப்ட், ஸ்பேஸ் ரிசர்ச்லாம் சொல்கிறாங்களே, ஸ்பேஸ்ன்ற வேர்டை அன்றைக்கி யோபு சொல்லிக்கிறார். 6000 வருஷம் பழமையான புஸ்தகம். ஒரு அலலியா சொல்லுங்க பார்க்கலாம். பூமியை அந்த ரங்கத்திலே தொங்க விட்டிருக்கிறார். த எர்த் ஹேங்ஸ் ஆன் நத்திங்.
நல்லப்பா. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு, கம்ப்யூட்டர் சிஸ்டம் வந்துருச்சு, ரொபோட்டிக்லாம் வந்துருச்சு, அந்த ரங்கத்தில் தொங்க விடுறதும் நம்மளால் பண்ண முடியல. அந்த ரங்கத்தில் லைட்டு கூட அடிச்சு விடலாம், கரெக்ட் தானே? அந்த ரங்கத்தில் படத்தை கூட ஓட்ட காட்டலாம், ஆனால் எதை பண்ண முடியாது? ஒரு ரூபா காயின் கூட தொங்க விட முடியாது. ஆமேன். இவ்வளோ பெரிய பூமி அந்த ரங்கத்தில் தான். எதனா பாஸ்வேர்டை மாற்றினார்னா எங்கன்னா உருண்டு போயிடும் போல, சூரியன் பக்கம் உருண்டு போச்சுன்னா நம்ம கதை கந்தல். அந்த ரங்கத்தை தொண்டைக்கா கத்திற்கு நல்ல கைகளை தட்டி நாம் அவரை வரவேற்போம். நம்மளாம் ஞானி ஆகிட்டோம்ல, அவரை பார்த்து படித்து தான் கற்றுக்கிட்டோம். சொல்லப்போனால் அவரோட ஸ்ட்ரக்சரை நோண்டி பார்த்து இப்படி இப்படி அப்படி இப்படி ரிப்பேர் பண்ணி கற்றுக்கிட்டோம். ஒரு புது டேப் ரிகார்டு வாங்கிட்டு வராங்க, அந்த பையனுக்கு டேப் ரிகார்டுனா என்னன்னு தெரியாது, அவன் அதை கழட்டான்னு வைங்களேன், கரெக்டாக ஃபிட் பண்ணுவானா அவ்வளோதானா? ரிப்பேர் பண்ணுறவன் தானே. அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணோம், யூரேனியம் கீழே வந்து தூக்கி ஆண்டோம். அணுகுண்டு கொளுத்தி பார்க்குறேன், அதை கொளுத்துனா பைக்கு நல்லா போகும், அடுப்பு நல்லா எரியும், கரண்ட்டு நல்லா வரும்ன்ட்டு கொளுத்தி விட்டோம். கரண்ட்டு வருது, அடுப்பு எரியுது, கூட சேர்ந்து ரேஸும் வருது, ரேடியேஷனும் வருது. அதை பற்றி பேச மாட்டாங்க. கரண்ட் வந்துருச்சு, நெருப்பு வந்துருச்சு, பைக்கெலாம் ஓடுது, எல்லா அணுகுண்டில் ஓடுது. எப்பா கூட சேர்ந்தது கதிர் வருதாமே, அது ஒன்றும் இல்லை, ரேடியேஷன் வருது. பண்ணிட்டுமா? ஆமாம். இப்போலாம் அண்டர் கிரவுண்டில் அணுகுண்டுகளை வெடித்து பார்க்குறாங்க. இந்த நாட்டில் வெடித்தா அந்த நாட்டில் நிலநடுக்கம் வருது, அந்த நாட்டில் வெடித்தா இந்த நாட்டில், இப்போ அதை வரை கற்றுக்கிட்டாங்க. அடியில் போய் பள்ளம் தோண்டி உள்ளே போய் என்ன பண்ணுறாங்க எனக்கு தெரிலப்பா. அந்தரகத்தில் அவர் தொங்க விட்டுருக்கார், அவரதை பற்றி தான் படித்து. இன்றைக்கி ரோபோட்டிக் ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாமே ரோபோட்லாம் உருவாக்குற மாதிரி, நம்மளை பார்த்து தான் உருவாக்குறோம். நம்ம எப்படி இருக்கோமோ அதை பார்த்து தான் உருவாக்குறோம். ஆமேன். ஆமாம். ஒரு ஒரு ஆங்கிளு, ஆக்சிஸு, ரொட்டேஷனு எல்லாமே நம்மளை பார்த்தே கற்றுக்குறோம். ஷோல்டர் ஜாயிண்ட்டு ரொட்டேட் பண்ணுது, எல்போ ஜாயிண்ட்டு மடக்குது நீட்டுது, இதிலேருந்து தான் கற்றுக்கிட்டோம். அதை வச்சு தான் மடக்கிறது, ஆமு லீவர் எல்லாம் பண்ணுறோம். இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவருக்கு தெரிஞ்சதை படைச்சதை பார்த்து தானே கற்றுக்குறோம். அப்போ சயின்ஸுன்னு ஒன்று இருந்தால், சயின்டிஸ்ட்னு ஒன்று இருந்தால், அதுக்கு தலைவர் யாராக தான் இருப்பார்? யார் கற்றுக் கொடுத்தாரோ அவர் தான். ஹல்லேலூயா. இன்னும் நம்ம கையில் முடி என்ற டெக்னாலஜி வரல, அவர் பைபிளில் போய் போட்டுக்கிற தலையில் உள்ள முடியெல்லாம் என்ன பட்டிருக்கு, போன வருஷம் எவ்வளோ இருந்துச்சு இந்த வருஷம் எவ்வளோ இருக்குதுன்னு அவர் கையில் இருக்குன்னு நினைக்கிறேன். நமக்கு கூட தெரியாது, போன வருஷம் நிறைய இருந்தா மாதிரி இருக்குது, இப்போ தான் இருக்குது, கொட்டிட்டுருக்குன்னு தான் சொல்ல முடியும். எவ்வளோ கொட்டிச்சின்னு யாரால சொல்ல முடியுமா? எவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, வானத்தில் உள்ள வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் நம்மளால் என்ன முடியல, குத்து மதிப்பாக சொல்லிட்டாங்க, பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ். எப்படி நீங்கள் கரெக்டாக சொல்கிறீங்க, தேவனா எண்ணி பார்த்துக்கோ அப்படின்றாங்க. முடியாது. அவன் உத்தரமண்டலம் பூமியை அந்தரகத்தில் தொங்க விட்டுக்கிறார், அவர் தண்ணீரை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார். என்ன பண்ணுறாரா பிரதர்? இதுனா புளியோதர சோறா கட்டி வைக்கிறதுக்கு? யாரா மூட்டையில் தண்ணி கட்டின்னு போயிருக்கீங்களா? நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஒரு விசிட்டர் வந்தார், ஒரு பெரிய பெட்டி எடுத்துகிட்டு வந்தார். பார்த்தா என்ன பிரதர் இவ்வளோ வெயிட்டு, இல்லை நான் வந்து இந்த தண்ணி வெந்த தண்ணியும் குடிக்கூடாது, ஹார்ட் வாட்டர் குடிக்கூடாது, எனக்கு கிட்னியில் கொஞ்சம் ட்ரபிள் இருக்குதுன்னு ஸ்பெஷலைஸ்டு தண்ணி எடுத்துகிட்டு வந்தார். அது பார்த்தா மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கிறார். வாவ், யோபு புஸ்தகத்தில் போட்ட மாதிரி இருக்குன்னு பார்த்தா அது மைக்கா. அந்த மைக்கா அந்த அளவுக்கு ஃப்ளெக்சிபிளாக இருக்குது, உள்ளே தண்ணி ஃபில் பண்ணிட்டு அந்த மூடி ஏர் டைட் சீல் பண்ணிட்டு அப்படியே மடிச்சு சுருட்டி வச்சுன்னு வர்றாரு. தூக்குனா ஃபுல்லாக தண்ணி இருக்குது உள்ளே. வாவ், இந்த மாதிரி தான் ஆண்டவர் மேகத்தில் செஞ்சு வச்சுக்கிறார். அந்த மாதிரி மைக்கா மாதிரி மைக்கா ஷீட்டில் வச்சுருந்தா ஏரோப்ளைன் போகும்போது குட்டிக்கும்ல, குத்தவும் மாடுது, காத்தாகவும் இருக்குது, தண்ணியாகவும் இருக்குது, என்னடா இது டெக்னாலஜி அப்படின்னு படித்து தான் அது பேர் வாட்டர் வேப்பருங்க ஐயா அப்படின்றாங்க. என்னவா வாட்டர் வேப்பர்? வாட்டர் வேப்பர். அது அப்படியே தூள் 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 தூளாக இருக்குது, எல்லாம் ஒன்றா ஒன்று ஒரு கூட்டம் நடத்திச்சுன்னு வைங்க, எல்லா வாட்டர் வைப்பரும் ஒன்றா செஞ்சுன்னா, க்ளவுட்ஸ் ஒன்றா செஞ்சுன்னா வரும், மழையாயிடுமா? அதனால் என்ன பண்ணுதுங்க, பிரிஞ்சு இருக்குது. தேவைனா ஒன்று சேர்ந்து மழை கொடுக்கும், வேணாம்னா பிரிஞ்சு போயிடும். ரிசர்ச்சர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, போய் ஆர்டிஃபிஷியல் ரெயின் உண்டு பண்ண பார்க்குறாங்க, ட்ரை பண்ணுறாங்க, போயிட்டு எல்லா மேகத்தையும் ஒன்றா குடிக்குங்கோ ஒன்றா குடிக்குங்கோன்னு சில திரவத்தெல்லாம் மேலே தூவி எல்லாத்தையும் ஒன்றா கூடி ஆர்டிஃபிஷியல் ரெயின் வர வச்சா அது பேய மாட்டுது, சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை, ஏர் பொல்யூஷனை குறைக்கலான்னு நம்ம ஆண்டவர் இயற்கையாக அதிசயமாக தானாக ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஏன் ஆமென் சொல்ல மாட்டீங்க? தண்ணீரை தம்முடைய கார் மேகங்களில் கட்டி வைக்கிறார், அவர் பாரத்தினால் மேகம் கிழிகிறதில்லை, அதன் பாரத்தினால் மேகம். மழை பெய்யும் போதே இவ்வளோ பவர்னா மேகம் கிழிஞ்சி ஊற்றினான்னு ஆகும், கிழிகிறதில்லை, ட்ராப் ட்ராப்பாக கொட்டுதுப்பா. அங்கங்கே ஃபில்டர் வச்சுக்கிறார், எனக்கு தெரில என்ன டெக்னாலஜினே தெரில.
அப்படியே ஜல்லடையில் வச்சு ஷவர்லேருந்து ஊற்றுற மாதிரி வருது தான் மழை. கொஞ்சம் ஷவரை ஸ்பீடாக வச்சு அடுக்கு டுக்குன்னு ஊற்றுற மாதிரி ஊற்றுது. ஊற்றுறதே இல்லை, பெய்யுது. மழை ஊற்றுச்சின்னு சொல்ல மாட்டோம், கொட்டி தீர்த்ததுன்னு தான் சொல்லுவாங்க தவிர. ஆனால் எப்படி பண்ணோம், அப்படியே ட்ரிஸ்லிங். வா டேடி ஷவர் எதனா வச்சுக்கிறீங்களா டேடி? இல்லவே இல்லை. என்ன டெக்னாலஜியில் ஷவர் கொடுக்குறாரு, சும்மா படிக்கிறோம். சயின்ஸுக்கு மேலே நம்முடைய சயின்டிஸ்ட் இருக்கிறார். ஹீ இஸ் வைசர் தன் விஸ்டம், ஹீ இஸ் நாலேஜபிள் தன் நாலேஜ், ஹீ இஸ் பெட்டர் தன் சயின்ஸ், ஹீ இஸ் த கிரியேட்டர் ஆஃப் சயின்ஸ். ஹல்லேலூயா. அவர் தமது சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை ஸ்திரப்படுத்தி அதன் மேல் தமது மேகத்தை விரிக்கிறார். ஆமென். சிங்காசனம் நிற்கும் ஆகாசத்தை, ஆகாயத்தை பற்றி சொல்கிறாரு. அவருடைய சிங்காசனத்தை எங்கே வைக்கிறாராம், ஆகாயத்தின் மேலே வைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். ஹீ கவர்ஸ் த ஃபேஸ் ஆஃப் ஹிஸ் த்ரோன்ஸ் அண்ட் ஸ்ப்ரெட்ஸ் இஸ் கிளவுட்ஸ் ஓவர் இட். அவருடைய சிங்காசனத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கிறார். அவர் தண்ணீருக்கு மேல் சக்கர வட்டம் தீர்த்தார். He drew a circular horizon on the face of the water. Hallelujah. Aama. தண்ணியோட சுழற்சியை பற்றி யோபு சொல்றார். நான் நினைக்கிறேன் என்ன பண்ணுறாரு, சக்கரவட்டம் தீர்த்தார். நம்முடைய ஓஷன்ஸ்லாம் சங்கமாகிற இடம், ஒரு ஒரு ஓஷன் ஒரு ஒரு கலரில் இருக்குது. ஆனால் ஒன்றோட ஒன்று மேர்ஜ் ஆகலை. அதை நீங்கள் வேணால் கூகுளில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள். அட்லாண்டிக் ஓஷன், பசிஃபிக் ஓஷன், இந்தியன் ஓஷன், சில இடத்துல மூணு கடல் சங்கமம் ஆகிற இடத்துலலாம் நமது அரேபியன் சி பார்த்தோன்னா ஒரு ஒரு கலரில் தெரியுது, மேர்ஜ் ஆகுது. இந்த மீனுங்க அங்கே வாழுது, அந்த மீனுங்க இங்கே வாழுது, இது இங்கே வாழுது, அது ஒன்று மேர்ஜ் ஆகுது, வேறு கலரில் இருக்குது, வேறு ஹைட்லலாம் இருக்குது. நமக்கு தெரில என்ன டெக்னாலஜியில் படைச்சிருக்காருன்னு. நம்ம படைக்காததுனால, நம்ம கையில் மேனுவல் இல்லாததுனால நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. மேனுவல் இல்லாமல் பண்ணுறது பேரெலாம் என்னது, ரிப்பேர். நம்ம ரிப்பேர் பண்ணுறோம். சக்கரவட்டம் வெளிச்சம் இருளும் முடியும் மட்டும் அப்படியே இருக்கும். என்னவா, வெளிச்சமும் இருளும். சூரியன் உதிக்கிறது, சூரியன் முடிகிறது அப்படின்றதெல்லாம் வெளிச்சத்தை சொல்கிறோம். வெளிச்சம் வந்துருச்சு, வெளிச்சம் போயிடுச்சு. ஆனால் மறந்துடாதீங்க, சூரியன் ஃபஸ்ட்டு வந்துச்சா வெளிச்சம் ஃபஸ்ட்டு வந்துச்சா? ஆதியாகம் படித்தோம்னா சூரியன் ஃபஸ்ட்டு வந்துச்சா வெளிச்சம் ஃபஸ்ட்டு வந்துச்சா? எப்படி சொல்கிறீங்க? தேவன் வெளிச்சம் உண்டாக கடந்ததுனால் வெளிச்சம் உண்டாயிருச்சு. அதுக்கப்புறம் பகலை ஆள்றதுக்கு ஒரு சுடரை படைத்தார். அது பேர் தான் பேர் சூரியன். அப்போ ஆல்ரெடி வெளிச்சம் அந்த பூமியில் இருக்குது. அவர் தான் அந்த ஒளியாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமாம். அவருடைய கண்டிரத்தினால் வானத்தின் தூண்கள் அதிர்ந்து தத்தளிக்கும். ஆமென். The pillars of the heaven trembled and are astonished at his rebuke. அவர் கோபப்பட்டார்னா வானம் அதிருமா. ஒருவேளை தண்டர் பத்தி சொல்றாரா நான் தெரியல. தண்டர்னா என்னது, இடி. இடி எப்படி இருக்குல்ல அப்பா, எல்லா பயப்படாதவங்க கூட என்ன பண்ணுவான், பயப்படுவான். அப்படிலாம் டம 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 டமா அப்படின்னு. கரெக்டாப்பா, ஒன்றும் எந்த பவரும் அதுக்கு முன்னாடி முடியாது. இடி விழுந்துச்சின்னு வாங்க, விழுந்த இடத்துல எவ்வளோ பேர் செத்ததை நம்ம கேள்வி. இடி தாக்கி அப்படின்னா ஹை பவர், எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு அதில் இருக்குது. ஓகே. அதிர்ந்து தத்தளிக்குமா, அவர் தமது வல்லமையினால் சமுத்திர கொந்தளிப்பை அமரப்பண்ணி தமது ஞானத்தினால் அதிமூர்க்கத்தை அடக்குகிறார். ஆமாம். அந்த 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 கடலை பற்றி சொல்கிறார். அதுக்கு அதை கண்ட்ரோல் பண்ணுறாராம். கடலை தேவன் என்ன பண்ணுறாரு, கண்ட்ரோல் பண்ணுறாரு. God is controlling. God can subdue the sea. ஆமேன். கடலே கடவுள் அல்ல, கடலை படைத்தவர் தான் கடவுள். ஆமேன். அமர பண்ணுறார். தமது ஞானத்தினால் அதன் மூர்க்கத்தை அடக்குகிறார். நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து. நம்ம லூக்கா சுவிசேஷத்தில் படித்தோம், எத்தனை அதிகாரத்தில் படித்தோம், இந்த வாரம் சண்டே சர்வீஸில் தானே படித்தோம். ஜீசஸ் ரிபியூக் தி ஸ்ட்ராம் பண்ணார்ல, காம் த ஸ்ட்ராம். எட்டாம் அதிகாரத்தில் படித்தோம்ல, படிங்க பார்க்கலாம். 22
லூக்கா 8:22 தான் ஞானத்தில் அடக்குகிறார். லூக்கா 8:22 பார்த்தீங்களா, தமது ஞானத்தினால் அதில் மூர்க்கத்தை அடக்குகிறார். த்ரூ இன்டெலிஜென்ஸ். எனக்கு ரொம்ப தோணுது, ஆர்ப்பாட்டத்தை விட அமைதி ஜெயிக்கணும். ஞானம் ஆர்ப்பாட்டம் பண்ணாது, அமைதியாக இருக்கும். பார்வையிலே ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு போனேன், அங்கே பார்த்தா ஒரு பெட் அனிமல் வளர்க்குறாங்க, ஒரு டாகி, பயங்கர ஆக்ரோஷமாக இருக்கு. அது எகிறத பார்த்தா மதியில் தாண்டி நம்மளை எதனா பண்ணிடும் போல அப்படி துள்ளுது. ஏய் தூரப்போ தூரப்போன்றாங்க, அது போகவே மாட்டுது. ஆமாம், அந்த ஓனர் வந்தார், அந்த குச்சியை வச்சு செவத்தில் போ அப்படின்றார். கம்முன்னு போயிடுச்சு, சவுண்டு கொண்டு ஒன்றும் பண்ணல. அவர் அதுக்கிட்டேயும் பதட்ட பண்ணல, நம்மகிட்டையும் கடிக்காது, அது உங்களை ஒன்றும் பண்ணாது, நீங்கள் வாங்க, அது எங்கள் வீட்டு தான், அதெல்லாம் எதுவுமே சொல்ல. அவ்வளோதான். எப்படி சார் இது, நாங்கள் சார் அப்படி கலக்குறீங்க? இந்த ரெண்டுக்கு அது போலண்ணா இன்றைக்கி, அது கதை கந்தல் அவ்வளோதான். ஏன் ஏன் கண்ட்ரோல் இல்லாமல் நான் வச்சிட்டேன்னா அது கண்ட்ரோலுக்கு நான் போயிடுவேன். ஞானம் எப்போதும் திங்ஸை தான் கண்ட்ரோலில் வைக்கும். பிள்ளைங்களா, ஞானத்தில் கண்ட்ரோலில் வைங்க, இமோஷனில் வைக்காதீங்க, சண்டையில் வைக்காதீங்க, சச்சரியில் வைக்காதீங்க. ஞானத்தில் கட்டளை கொடுத்தார், அவ்வளோ பெரிய கடல், உலகமே பயப்படுறது கடலை பார்த்து. இமயமலையை விட ஆழமான மலைகள்லாம் கடல் கடையில் இருக்குன்றாங்க, கிலோமீட்டர் கணக்கில் உள்ளே இருக்குன்றாங்க, கிலோமீட்டர் கணக்கில். ஒரு மனுஷன் தண்ணியில் ஊன்ட்டான்னா அவன் செத்து அவன் பாடி கூட தரையில் போய் சேராது, அவ்வளோ ஆழங்கள். டைட்டானிக் கப்பல் அவ்வளோ ஆழத்தில் உள்ளது தான், அங்கே போய் சேரத்துக்கே 6 மணி நேரம் ஆகுமா தண்ணிக்குள்ளே, நீருக்கு மூழ்கி கப்பலில் போகிறதுக்கு. எப்படி அவ்வளோ ஆழங்கள், அதெல்லாம் அடக்கிறார். அது மாதிரி ஒன்று மேலே தான் போய் ஷ் அப்படின்னார். ஒரு நல்ல கைத்தட்டி ஜீசஸ் கொடுக்கலாம். இஸ் ரியலி ஆப்ரேட்டிங் த்ரூ விஸ்டம். நம்மளை கூட ஞானத்தில் தான் ஆப்ரேட் பண்ணார். எல்லாரையும் போட்டு அடி அடினு அடித்து கலாட்டா பண்ணி முட்டி போட வச்சு உடம்பெல்லாம் கிழிச்சு சாகடிக்கலை, சிம்பிளாக ஞானமாக மன்னிச்சிட்டார். போ இனி பாவம் செய்யாதன்னார். உன்னை ரசிக்க நான் வந்துட்டேன்னார். ரொம்ப ஞானம் அவர், ரொம்ப ஞானம். மன்னிப்பு என்பது ஞானத்தின் ஒரு செயலாக்கும். பழவைகளை மறப்பது ஞானத்தின் ஒரு செயலாக்கும். இருக்கிறதெல்லாம் கலர்றது அது ஞானமான செயல் அல்ல. மன்னிச்சுட்டு விட்டு இனிமேல் திருந்தி வா. மறு ஜென்மம் கொடுப்பது, மறு வாழ்க்கை கொடுப்பது ஞானத்தில். அதில் மூர்க்கத்தை அடக்குகிறார். தமது ஆவினால் வானத்தை அலங்கரித்தார். இப்போ புரிஞ்சிங்க, பை ஹிஸ் ஸ்பிரிட், த்ரூ ஹிஸ் ஸ்பிரிட், கர்த்தருடைய ஆவியானவர் மூலமாக. நமக்கு தெரியும்ல, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதி அங்கே 1:1 பூமியானது ஒழுங்கின் வெறுமையாக இருந்தது, ஆழத்தின் மேல் இருந்தது, இருள் இருந்தது. 3 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக்கும். ஹோலி ஸ்பிரிட் இஸ் த கிரியேட்டிங் காட். ஆவிக்குரிய கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு பிரச்சனை வரும்போது கண்ணை மூடிக்கிட்டு பரிசுத்த ஆவியானவரால் நிறைந்து நீங்கள் ஜபம் பண்ணும்போது அலங்கரிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஹி ஹத் கார்னிஷ் த ஹெவன்ஸ், கார்னிஷ் அழகுபடுத்துகிறார். ஹல்லேலூயா. நெளிவான அவருடைய கரம் நெளிவான சர்ப நட்சத்திரத்தை உண்டாக்கினது. ஹல்லேலூயா. நெளிவான சர்ப நட்சத்திரத்தை உண்டாக்கினது. அதை பற்றி நமக்கு விளக்குகிறார். நான் இப்போ தான் சொன்ன கான்ஸ்டலேஷன்ஸ் பற்றி சொன்ன, கான்ஸ்டலேஷன்ஸ் பற்றி, ஸ்டார்ஸ்லாம் என்னென்ன அமைப்புகளில் இருக்கிறது என்பதை பற்றி நான் சிம்பிளாக சொன்னேன். அது தேவைனா ஆண்டவர் சித்தமானால் சீக்கிரமாக இன்னொரு சப்ஜெக்டில் நான் எடுக்கிறேன். இதில் இதை தான் சொல்கிறாரு, நெளிவான சர்ப நட்சத்திரத்தை உண்டாக்கினார். ஆமென். ஏசாய 27:1 யாருனா படிங்க பார்க்கலாம். ஏசாய 27:1.
அக்காலத்திலே கர்த்தர் லீவியாதான் என்னும் நீண்ட பாம்பை, லீவியாதான் என்னும் கோணலான சர்பத்தையே கடிதும் பெரிதும் பலத்துமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார். ஓகே, இப்போ அந்த கான்ஸ்டலேஷன்ஸில் உள்ள அந்த சர்பத்தை, கிளைடிங் சர்பண்ட், அதை பற்றி யோபு சொல்கிறாரு. ஸ்தோத்திரம். தேவனுடைய பவர் எப்படி சூரிய சந்திரங்களை உருவாக்கிற்று என்பதை பற்றி யோபு பேசுகிறார். நம்ம சில நேரம் ஆஸ்ட்ரானமி, ஆஸ்ட்ராலஜி, ஆஸ்ட்ரானமிலாம் படிக்கும்போது ஆஸ்ட்ராலஜியில் ஒவ்வொரு மனுஷனையும் நட்சத்திரத்தோட நாளோடலாம் ஒப்பிடுவோம் இல்லைங்களா, ஒப்பிடுவோம் இல்லைங்களா. அதை வந்து அகெயின்ஸ்டாக யோபி இங்கே நமக்கு சொல்லித்தரார். இதெல்லாம் ஆண்டவர் எதற்காக படைத்தார் என்று நம்ம படிப்போம் பாருங்கள். நாட்களையும் நேரங்களையும் குறிப்பதற்காகத்தான் அதை படைத்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 1 அதிகாரத்திலே அது போட்டிருக்காரு பாருங்கள். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். 14 வசனம், பின்பு தேவன் பகலுக்கும், ஆதியாகமம் 1:14, இரவுக்கும் வித்தியாசம் உண்டாக்கத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் படிங்க அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவுள். பிரதர் சிஸ்டர், வானத்தில் உள்ள நட்சத்திரத்தை நம்ம பார்க்கும்போது அதுக்கும் நமக்கும் கனெக்ஷன் இல்லை, ஆனால் அது ஏதோ ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. என்ன அடையாளம் காட்சி? இயேசு பிறக்கும்போது வானசாஸ்திரிகள் வந்து என்ன கேட்டாங்க, வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை கண்டோம், யூதருக்கு ராஜாவாக இருக்கிறவர் எங்கே பிறந்திருக்கிறார். நமக்கும் அதுக்கும் அடையாளம் இல்லை, நட்சத்திரத்துக்கும் ஜீசஸ்க்கும் அடையாளம். ஹல்லேலூயா. ஆமாம், யாராவது ஒருத்தர் உன் நட்சத்திரம் சரியில்லை, அது சரியில்லைனாங்கன்னா நீங்கள் சொல்லலாம், கரெக்டான் யா, என் நட்சத்திரம் சரியில்லைன்னு. இயேசு வந்து ஒரு நட்சத்திரத்தை ரெடி பண்ணிட்டு அவர் பிறந்திருக்காரு, எனக்கும் அந்த நட்சத்திரத்துக்கும் சம்பந்தம். சரி, அந்த நட்சத்திரம் பற்றி சொல்ல, எனக்கு அந்த நட்சத்திரத்தை பற்றி தெரியாது, ஆனால் அந்த நட்சத்திரம் ஒருத்தருக்காக உருவாச்சே அவரை தெரியும். ஹல்லேலூயா. ஆமென். வானத்தில் ஒரு நட்சத்திரம் தோன்றுச்சே, எனக்கு அவரை தெரியும். பீலேயாம் திருக்க, பீலேயாம் இதுதான் சொல்கிறான், வானத்தில் ஒரு நட்சத்திரத்தை, யூதாவில் ஒரு நட்சத்திரம் தோன்றும் அப்படின்னு சொல்கிறாரு. ரைட். ஆனால் மறந்துடக்கூடாது, இவைகள் எல்லாம் எதுக்குத்தானா, அடையாளம் காலங்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதுக்காக மட்டுமே இருக்கிறது. மற்றபடி நமக்கு நல்ல நேரம்லாம் யார் கையிலேருந்து வருது? ஜீசஸ் கையிலிருந்து வருகிறது. எதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதோ இவைகள் அவருடைய கிரியையில் கடை கோடியானவைகள், அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம், அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார். மேன் இன் லைட் ஆஃப் த பவர் ஆஃப் காட். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கொஞ்சம் தான். வி நோ ஒன்லி எ லிட்டில் எட்ஜஸ் ஆஃப் த பவர் ஆஃப் காட். நமக்கு கொஞ்சம் தான் தெரியும். அவருடைய வல்லமையின் இடி முழக்கத்தை அறிந்தவன் யார், அவருடைய பவரை அறிந்தவன் யார். கடலே அவர் சொன்னா கேக்குதுன்னா, கடலுக்கு உயிர் இருக்குதா? கடலுக்கு உயிர் இருந்தால் அந்த உயிர் எவ்வளோ பெருசு? அந்த உயிருக்கு வலி இருக்குமா? அந்த வலி எப்படி அவர் கண்ட்ரோல் பண்ணுறாரு? என்னத்தை சொல்லி அடக்கிறாரு? நான் பார்த்த அங்கிள் மாதிரி போது அவ்வளோ பெரிய மிருகம் தூழி போதே, அந்த மாதிரி எதனா வச்சுருக்காரா? தெரியலையே. ஹலோ இல்லையா, நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாரமே, எது எதுக்குன்னா பேர் வச்சாருன்னு தெரியலையே. நம்ம இத்தனை வருஷங்கிறோம், ஆள் பேரை மாற்றி மாற்றி சொல்லுகிறோம், நீ அவன் தானே அப்படின்ற அவர் சொல்கிறார். போப்பா, எத்தனை பேர் உனக்கு என் பேரை சொல்கிறது? நட்சத்திரங்களை பேரிட்டு கர்த்தர் அழைக்கிறார். நம்ம பசங்க, ஒரு ஒரு அம்மா அன்றைக்கி சொன்னாங்க, எனக்கு இத்தனை பையன் இத்தனை பேரம்மா. சரி, அந்த ரெண்டாவது பையன் சொன்னீங்களா, அவங்க பையன் பேர் சொல்லுங்கள். அப்படின்னா, அவனா வரமாட்டுதே வரமாட்டுதே, ஆச்சி உங்கள் பேரம் தானே, வரல, மறந்துடுச்சு. நம்ம தேவன் எவ்வளோ பவர்ஃபுல் பாருங்கள். அதான் இங்கே சொல்கிறார், அப்படியே வல்லமை இடி முழக்கத்தை அறிந்தவன் யார். எவ்வளவு இருந்தாலும் அவரை குறித்து நாங்கள் கேட்டது எவ்வளவு கொஞ்சம். ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு டிஎன்ஏ பற்றி படிப்போம், டிஎன்ஏ ஸ்டடி பண்ணி பாருங்க. ஐயோ, அதெல்லாம் மண்டையில் ஏறலையா? ஏறாது. படைச்சது யாரு? ஆண்டவர். ஐயோயோ. உங்கள் முடியை பற்றி படிங்க, ஹேர் ஃபாலிக்குல், அந்த ஃபாலிக்குல் எடுத்து ஃபாலிக்குலர் ஸ்டடி பண்ணி பாருங்கள். அப்படின்னா சொல்கிறேன், மண்டையில் ஏறலையா? கரெக்டாக இல்லையா? எத்தனை விஷயம் நமக்கு மண்டையில் ஏறும், ஒன்றும் தெரியாது. இத்தனை மனிதர்கள் ஒன்று கூடி ஞானத்தை தோண்ட தோண்ட வருகிறது. ஒன்று ஒன்றுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் போட்டு ஒரு ஹெட்டை போட்டு அவர் ரிட்டையர் பண்ணி அனுப்பினேங்கிறாங்க, அடுத்தாலும் ஹெட் ஆகிறார். நேற்றும் இன்றும் என்றைக்கும் ஹெட்டாக இருக்கிறவர் இயேசு.
ஹல்லேலூயா. இதை முடியறதுக்கு முன்னாடி ஒரு கதை உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அப்பா ஒரு டிவி ரிப்பேர் பண்ணியிருந்தாராம். அந்த டிவியை பின்னாடி பக்கம் திருப்பிட்டு அந்த கேஸெல்லாம் கட்டிட்டு ரிப்பேர் பண்ணியிருந்தாராம். பையன் ஓடியான்ட்டானா, டாடி 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 நானா சொல்கிறா, என்ன ரிப்பேர் பண்ணுறீங்க டிவிடா, சரி இது என்னது, இதுவா வால்யூம் ஏற்றுறது இறக்குறது, அவனுக்கு அது தெரியுது, இதுவா இது சேனல் மாற்றுறது, இது என்னது இது தாண்டா கேபிள் இன்சர்ட் பண்ணுற போர்ட்டு, இது என்னது அது எனக்கு தெரில, அவனுக்கு தெரில, அவர் சொல்கிறார் அவனுக்கு தெரில, இது என்னது அந்த மாதிரி ஒரு 1000 விஷயம் அவனுக்கு தெரில. பார்த்தான் பையன், நம்மளோட டேடிக்கு நிறைய தெரியுது. அவன் ஊரெல்லாம் போய் சொன்னான், எனக்கு இந்த டிவியில் ஒன்றும் தெரியாது, ஆனால் எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும்னு முடிச்சிட்டான். ஹலோ இல்லையா, எனக்கு இந்த டிவி இருக்குல்ல இதில் ஒரு 4-5 தான் தெரியும், எங்கள் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், எங்கள் அப்பாவை எனக்கு தெரியும். நம்ம அப்படி தானே நீ கதை விட வந்துக்கிறோம், சத்தியமாக நான் அதுதான் வந்துக்கிறேன். சும்மா 1-2 தெரிஞ்ச மாதிரி பேசுறது இல்லை, எல்லாத்தையும் தெரிஞ்ச ஆண்டவரை பற்றி பேசும்படியாக முழு நேர ஊழியத்துக்கு அர்ப்பணித்து வந்திருக்கிறேன். எனக்கு இந்த உலகத்தில் 1-2 தெரியும், எங்கள் அப்பாவுக்கு இந்த உலகத்தில் எல்லாம் தெரியும், அந்த அப்பாவை எனக்கு தெரியும். ஹலோ இல்லையா, எனக்கு இந்த உலகத்தில் 1-2 கூட உருப்படியாக தெரியாது, ஆனால் எங்கள் இயேசுக்கு எல்லாம் தெரியும், அந்த இயேசுவை எனக்கு தெரியும். யாரோ ஒருத்தர் கேட்டாங்க, உனக்கு இயேசுவை தெரியும், இயேசுக்கு உன்ன தெரியுமா? அப்போ நான் சொன்னேன், எனக்கு இயேசுவை தெரியறதுக்கு முன்னாடி அவருக்கு நான் தெரியும். ஹல்லேலூயா, என் தாயின் கருவிலே உருவேற்படுவதற்கு உன்னை 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 பேர் சொல்லி அழைத்தவர் அவர், அதுக்கப்புறம்தான் நம்ம அவரை தெரிஞ்சுக்கிட்டோம். இயேசு சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து. கர்த்தருடைய மகிமை, கர்த்தருடைய மகத்துவம், கர்த்தருடைய வல்லமை. நம்ம எழுந்து நின்று உள்ளத்தின் ஆழ்த்திருந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல போகிறோம். தேவஜனை வாங்க ஏஞ்சிங்க, விடுதலையா, இது ப்ரேயர் டைம், கர்த்தரோட நெருங்குகிற நேரம். நட்சத்திரனுடைய பிரம்மாண்டம், கிளவுட்ஸோட பிரம்மாண்டம், மழையினுடைய பிரம்மாண்டம், கடலுடைய பிரம்மாண்டம், அவருடைய சத்தத்தினுடைய பிரம்மாண்டம். இடியை பற்றி பேசினார், இவ்வளோ பேசினார், நமக்கு அதில் நிறைய புரியல. யோபின் புஸ்தகத்தில் நிறைய க்வெஸ்சன்ஸ் இருக்குது, ரிசர்ச் க்வெஸ்சன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது, சயின்டிஃபிக் க்வெஸ்சன்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. என்ன ஏதுன்னு ஆனா ஊனா தெரியாத காலத்தில் எழுதப்பட்ட புஸ்தகத்தில் அவ்வளவு சத்தியம், இன்னைய டெக்னாலஜியை விட அவ்வளோ அதிகமாக எழுதி வைத்திருக்கிறார் யோபு. நமக்கு இன்னைக்கு ஈஸியான ஒரு வழி இருக்குது, எனக்கு என் தேவனே தெரியும், கர்த்தர் சன்னிதியில் சரணடைய போகிறோம், இன்றைக்கு கர்த்தர் நம்மை நடத்த போகிறார், மகனை மகளை ஒப்பு கொடுப்பாயா, இன்றைய நாள் இது ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இது நன்மை நாள். Shikara ba 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 Hallelujah Hallelujah Yobu 26th adhyayathilodu nam 27th adhyayathoda maavathukku varugirum. Katha namai edhuk paduthirukkar, nam mattholukku aarudhal paduthame, katha namai edhuk paduthirukkar, mattholukku idindhu ponalai katta கர்த்தர் நம்மை எதுக்கு படைத்திருக்கிறார், அநேக பேருக்கு கீழே விழுந்து தூக்கி எடுக்காமே கர்த்தருடைய ஆவியானவர் நம்மையில் இருக்கிறார். பாடலை பாடி நம்முடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அபிஷேகம் என் தலைமே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும், முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். அபிஷேகம் என்மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என்மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே, அபிஷேகம் என் தலைமே, ஆவியானவர் எனக்குள்ளே, இருதயங்கள்
நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம் ஏராளம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் என்மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என்மேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, உமக்கு நன்றி. இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையிலும் கூட யோபு 26 அதிகாரம் மூலமாக எங்களோடு கூட பேசின வார்த்தைகளுக்காக உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட அடியாலை மறைத்து உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைபெறுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே, அப்பா நீங்கள் வெளிப்படையாய் நீங்கள் இந்த நாளில் எங்களோடு கூட பேச போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமேன். யோபு 26:2-3. திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவற்ற அறிவித்தாய்? இந்த வசனங்களை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் என்னையே பார்த்து கேட்கிற விதமான கேள்வியை வந்து என்னுடைய இருதயத்தில் போட்டார். 2 வாசிக்கும் போது, ஒரு மனுஷன் திடனற்று அவன் வந்து நிற்கிறான்னா அவனுக்கு நீ எப்படி உதவி செய்யக்கூடும்? உன்னுடைய வார்த்தையினால் அவங்கள நீ திடப்படுத்த முடியுமான்னு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார். அதற்கான பதில் ஐயா தியானித்து கொண்டிருக்கும் போதே ஆண்டவர் பேசினார், அது என்னுடைய வார்த்தையின் மூலமாக தான் நீ அவங்கள திடப்படுத்த முடியும். அது மாத்திரமல்லாமல் பரிசுத்த ஆவியை பெற்று நீ ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதனுக்கு உதவி செய்ய போது கூட ஞானமாய் அவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் பேசும் போது அவர்களை திடப்படுத்த முடியும் என்று கர்த்தர் என்னோடு கூட பேசினார். இந்த நேரத்தில் கூட என்னுடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 2 முன்பாக என்னுடைய நெருங்கிய உறவினர் ஒருத்தவங்க இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணிட்டு சொன்னாங்க, எனக்கு ரொம்ப கடன் பிரச்சனை அதிகமாகிடுச்சு, என்னுடைய கணவருக்கு தெரியாமல் நான் நிறைய கடன் வாங்கிட்டேன், இங்கே கொடுக்கணும் அங்கே கொடுக்கணும்னு வாங்கி வாங்கி நான் நிறைய அவங்கவுங்களுக்கு நான் செட்டில் பண்ண பார்த்து வட்டி அதிகமாக கட்ட வேண்டியதாகி கிட்டத்தட்ட 7 லட்சம் ரூபாய் கடன் எனக்கு வந்துருச்சு. எனக்கு என்ன செய்வதுன்னே தெரியல. இப்போ கடங்காரங்க எல்லாருமே வீடை தேடி வந்து கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கடைசியாக அவங்ககிட்ட பேசணும்னு எனக்கு தோணுச்சு. நான் இந்த நாளில் என்னுடைய வாழ்க்கையை நான் முடிச்சுக்கலான்னு இருக்கிறேன். என் கணவருக்கு தெரியாமல் நான் இன்னைக்கு ஏதாச்சும் நான் பண்ணிக்க போகிறேன், அப்படி இல்லைனா நான் எங்கேயாச்சும் வீட்டை விட்டு நான் போயிட போகிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. எனக்கு மனசே உடைஞ்சிருச்சு. ஆண்டவரே, நான் என்ன பண்ணுவேன்ப்பா? அவங்களுக்கு நான் கொடுத்து உதவுற நிலமையில் நான் இல்லையே. என்னுடைய சிந்தனை சொல்லுது, நம்மக்கிட்ட இருக்கிறத ஏதாச்சும் கொடுத்து நம்ம காப்பாற்ற முடியுமா அப்படின்னு ஒரு சிந்தனை சொல்லுது. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற கடன் அவ்வளோ இருக்கே, நம்ம எப்படி காப்பாற்றக்கூடும் என்று ஒரு மனசு பேசி கொண்டு இருக்கிறது. அந்த நேரத்தில் நான் அமைதியாக நான் உட்காந்துட்டேன். அப்போ பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நான் பேசி கொண்டே இருந்தேன். அபிஷேகத்தில் நிரம்பி அவங்களுக்காக அவங்க கடனுடைய பாரத்திலிருந்து அவங்களை விடுவிக்கும்படிக்கும் ஜெபித்து கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு சரியான ஆலோசனை கொடுத்தார். நீயே அவங்க கணவர்கிட்ட நீ பேசக்கூடாது, நீ பொறுமையாக இது போல் அவங்க முன்னாடி வாங்கிட்டாங்க, இப்போ அவங்க வாங்கிறது இல்லைன்ட்டு அவங்களுக்கு நீங்கள் பொறுமையாக அவங்களுக்கு வெளிப்படுத்தி உதவி கேட்டோன்னா என்ன அப்படின்ட்டு ஆண்டவர் வந்து என்கிட்ட ஒரு இருதயத்தில் ஒரு எண்ணத்தை கொடுத்தாரு. நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், நானே நான் பேசுகிறேன் உங்கள் கணவர்கிட்ட அப்படின்னு, என்னுடைய நெருங்கிய உறவினர் தான். அதுக்கப்புறம் அவங்க வந்து ரொம்ப பயந்தாங்க. நான் ஆண்டவருக்குள்ளே திடப்படுத்தி கொண்டு, ஆண்டவரே உங்கள் அபிஷேகம் என் மேலே இருக்குது, நான் உங்கள் வார்த்தையை தான் நான் பேச போகிறேன், நான் பொய் சொல்லலை,
நான் பேச போகிறேன், நீங்கள் அவங்க மத்தியில் மத்தியஸ்தராக இருங்க, இந்த கடனுக்கு தீர்வை கொடுங்க, அவங்க உயிரை காப்பாற்றுங்கன்னு நான் ஆண்டவரைக்குள்ளே நான் பலப்படுத்தி கொண்டு நான் ஃபோன் பண்ணி பேசினேன். அதே போல் வந்து அன்றைக்கு சில ஆர்கியூமெண்ட் அவங்க மத்தியில் ஏற்பட்டாலும் ஆண்டவர் கிருபையாக அவங்க ஜீவனை காப்பாற்றி அந்த கடனையும் அடைக்க செய்து இந்த நாளில் அவங்க உயிரோடு வாழ்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்தாங்க. நம்ம கூட அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட சூழ்நிலை வரும்போது நம்ம எமோஷ்னலாக பேசிடுவோம், ஞானமற்ற விதமாய் அநேக நேரத்தில் நம்ம பேசி அநேக இடத்துல நம்ம ஆசீர்வாதங்களை இழந்திருக்கோம். கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட இடைப்பெற்று கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியை பெற்ற என் மகனே என் மகளே, நீ ஞானமாக செயல்படுறியா, என்னுடைய வார்த்தையை கொண்டு மற்றவங்களுக்கு நீ ஒத்தாசை செய்யறியா, மற்றவங்களை நீ ஆதரிக்கிறியா, இல்லை உன்னுடைய சுய பேச்சினால நீ மற்றவங்களை ஆதரிக்கிற விதமாய் போய் நீ பிரச்சனையில் மாட்டிக்கொள்கிறியா என்று கர்த்தர் என்னையும் பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். அநேக நேரத்தில் நான் கூட என்னுடைய சுய டாக்ல நான் போய் அநேக இடத்துல என்னுடைய நிம்மதியை இழந்திருக்கேன், அநேக பிரச்சனையில் மாட்டி தவித்து இந்த நேரத்தில் நான் ஆண்டவர்கிட்ட நான் ஒப்புரவாகிறேன். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை பெற்ற நான் இனி என்னுடைய செல்ஃப் டெசிஷன் மூலமா நான் போகாம நான் ஞானமாக செயல்படுவேன். உங்க வார்த்தையை கொண்டு நான் ஆண்டவரே அப்பா தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துவேன் என்று நம்ம முடிந்தவங்க நம்ம அப்படியே முன்பாக வந்து ஆண்டவர்கிட்ட நம்ம ஒப்புரவாகலாமா, அந்த ஞானத்தின் ஆவியை ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளலாமா. அநேக இடத்துல தோற்று போனதுக்கு காரணம் இந்த ஞானம் இல்லாம நம்ம ஆபரேட் பண்ணதுனால தான் அநேக இடத்துல நம்ம தோற்று போயிருக்கோம். ஆண்டவருடைய வார்த்தை இல்லாம நம்மளுடைய சுய அறிவுல போய் நம்ம பேசினதுனால அநேக காரியங்களை இழந்திருக்கோம். நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம அப்படியே நம்ம மன்னிப்பு கேட்போம், நம்ம ஆண்டவர்கிட்ட அப்படியே நம்ம ஒப்புரவாகுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையிலும் கூட எங்களுக்கு உன்னத பலனை தாங்க, விசேஷித்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. அப்பா தள்ளாடுகிற அப்பா கைகளை நாங்கள் திடப்படுத்துகிறோம், தள்ளாடுகிற முழங்கால்களை நாங்கள் உங்க வார்த்தைகளை சொல்லி பலப்படுத்த எங்களுக்கு உன்னத ஞானத்தை தாங்கப்பா, உங்களுடைய ஞானத்தை தாங்கப்பா. எங்களுடைய சுய பேச்சுகள் வேண்டாம் ஐயா, எங்களுடைய சுய அறிவு வேண்டாம் ஐயா, உங்களுடைய ஞானத்தினால எல்லாவற்றையும் நாங்கள் ஆண்டவரே ஆக்டிவேட் பண்ண நீங்க உதவி செய்யுங்கப்பா. அப்பா இந்த வேலையில எங்களை நாங்க ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எத்தனையோ தடவை அப்பா எங்களுடைய
ஆண்டவரே இயேசப்பா, சுயநீதியில நாங்க போய் பேசி எத்தனையோ காரியங்களை நாங்க இழந்திருக்கோம்ப்பா. இந்த வேலையில நாங்க முடிவெடுக்கிறோம்ப்பா. இனி ஆண்டவரே ஆவி அப்பா, உம்முடைய பரிசுத்த ஆவியை பெற்ற நாங்கள் ஞானமாய் நடந்து கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை மாத்திரம் சொல்லி மற்றவங்களுக்கு ஒத்தாசை செய்ய, மற்றவர்களை ஆதரிக்க நாங்கள் முன் வருவோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில எங்களை அர்ப்பணிக்கிறோம். இப்பொழுதும் கூட நம்ம ஒரு தீர்க்க தரிசன செயல் செய்யலாம். நம்ம என்னோடு கூட சேர்ந்து சொல்லுங்க, எல்லாருமே நம்ம சேர்ந்து சொல்லலாம். நம்ம ஏசாயா 61:1 நம்ம அறிக்கையிட போகிறோம். தேவனுடைய ஆவியை பெற்று நாம் அவருடைய வார்த்தையை கொண்டு மற்றவர்களை நம்ம பலப்படுத்த போகிறோம். நம்மளுடைய கைகளை நம்மளுடைய தலையின் மேல வைத்துக் கொள்ளலாம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும், நம்முடைய தேவ நீதியை சரி கட்டவும், நாளை கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார். ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உங்க கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய ஞானத்தின்படி நாங்கள் செயல்பட எங்களை நீங்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.